கொடுத்த பணத்தை கேட்டு கேட்டு பார்த்து ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த மருமகன் தனது மாமியாரை துப்பாக்கியால் சுட்டு தள்ளிவிட்டு நாற்காலியில் அமர்ந்து பொறுமையாக வேடிக்கை பார்த்த இந்த கொடூரமான காட்சியை என்னவென்று சொல்வது? தெலங்கானா மாநிலம் வாரங்கல் மாவட்டம் ராமகுண்டம் காவல் ஆணையரகத்தில் காவலராக பணியாற்றி வருபவர் பிரசாத். மஞ்சரியாலா பகுதியைச் சேர்ந்த இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக குண்டலசிங்காரம் கிராமத்தைச் சேர்ந்த கமலம்மா என்பவரின் மகளை திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் கமலம்மா தனது மருமகன் பிரசாத்திடம் கடனாக ₹4,00,000 வாங்கியதாக கூறப்படுகிறது. பணத்தை எப்போது கேட்டாலும் இன்று தருகிறேன், நாளை தருகிறேன் என கமலம்மா அலைக்கழித்ததாகவும் பணத்தை கொடுப்பது போல தெரியவில்லை எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனது மனைவியுடன் மாமியார் வீட்டுக்கு வந்த பிரசாத் வழக்கம் போல பணத்தை கேட்டிருக்கிறார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட ஆத்திரமடைந்த பிரசாத் ஆபாச வார்த்தைகளால் திட்டிக்கொண்டே மாமியார் கமலம்மாவின் மார்பில் துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார். சுட்ட வேகத்தில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த கமலம்மா சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் உயிரிழந்து கிடந்த கமலம்மாவின் சடலத்தை பார்த்து கத்தி கதறி கண்ணீர் சிந்தினர். அதிலும் உயிரிழந்த தனது தாயின் நெற்றியில் முத்தமிட்டு கத்தி கதறி மகள் கண்ணீர் வடித்தது காண்போரை கலங்க வைத்தது. இது ஒருபுறம் இருக்க துப்பாக்கியால் மாமியாரை கொன்றுவிட்டு பிளாஸ்டிக் நாற்காலியில் அசால்ட்டாக அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பிரசாதை அவருடைய உறவினர்கள் கல்லால் தாக்கினர். அதில் அவருடைய தலை மற்றும் முகத்தில் காயம் பட டீஷர்ட் பேண்டில் இரத்த கலரியோடு அமர்ந்திருந்தார் பிரசாத். அப்போதும் உறவினர்கள் பிரசாதை அடிக்க பாய்ந்தனர். இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் கமலம்மாள் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் கல்லால் அடி வாங்கி காயமடைந்த கான்ஸ்டபிள் பிரசாத் சிகிச்சைக்காக வாரங்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளில் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.